டபுள் மீனிங் ப்ரொடக்ஷன், அருண்மொழி மாணிக்கம் பிரசன்ஸ், உதயநிதி ஸ்டாலின் நடிக்கும் சைக்கோ, ஜனவரி 24 முதல். குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், பிரஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என் முதல்கள் வணக்கம். தேங்க்யூ டு செல்வா கேனனியா ஃபிலிம்ஸ், தேங்க்யூ டு மிராக்கிள் மூவிஸ் ஃபார் மேக்கிங் திஸ் ஆக்சுவலி ஹேப்பன். நிறைய நியூஸில் எல்லோருமே வந்து சொல்லி பிரச்சனை ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. எனக்கு வந்து இது படம் சொல்கிறதோட பெரிய பாடம். அடிக்கடி இந்த டைலாக் வந்து நிறைய சீனியர்ஸ் சொல்லியிருக்காங்க, படம் சொல்கிறதோட ஒரு பாடம்ன்ற ஒரு விஷயம். ஏன்னா ஒரு படத்துக்கான தேவைப்படுது. இப்போ டெபியூட் டைரக்டர்னு என்னை யாரான்னு சொன்னாங்கன்னா நான் அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு தான் போவேன். ஏன்னா இந்த 2 வருஷத்தில் நான் வெறும் டைரக்டர்ஸ் ஜாப் மாத்திரம் இல்லாமல் ஒரு படம் தயாரிக்கிறதுக்கு என்னென்னலாம் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் உள்ளே போந்து ஸ்விம்மிங் அடித்து வெளியே வந்தேன். ஸோ இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, டேக்கிங் இட் இன் அ வெரி பாசிட்டிவ் மேனர். எனக்கு வந்து ஐ திங்க் காட் இட் டெஸ்டின் மீ டு அண்டர்கோ அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ப்ராப்ளி எல்லா டேரக்டருக்கு கிடைக்குமான்றது எனக்கு தெரியல. ஐ எம் வெரி ஹாப்பி டு ஆக்சுவலி லேர்ன் ஸோ மச் ஆஃப் திங்ஸ், பட் இட் வாஸ் லிட்டில் ஹார்ட், இட் வாஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அஃப்கோர்ஸ் மை ஃபேமிலி, மை ஒய்ஃப் பிரியா, பிரணவ், ஷ்ரத்தா, கிட்ஸ். என் பையன் வந்து கேட்டிருப்பான், அவன் வந்து ஒரு 2nd ஸ்டாண்டர்டு இந்த கதை எழுதும்போது, இப்போ 8th ஸ்டாண்டர்டில் இருக்கான். ஸோ அதுக்கே தெரியும் நினைக்கிறேன். 6 வருஷமாக என்ன கேள்வி, சர்வசுந்தரம் அப்பா எப்போ ஷூட்டிங், சர்வசுந்தரம் யார் ஹீரோப்பா, சர்வசுந்தரம் முடிஞ்சிருமா, சர்வசுந்தரம் எப்போ வரும், நான் எப்போ அந்த தியேட்டரில் பார்க்குறதுமா, என் குழந்தைங்க கேட்குற கேள்வி இருக்குல்ல. ஸோ தட் வாஸ் வெரி மோட்டிவேட்டிங். அண்ட் அஃப்கோர்ஸ் த க்ரூ விச் வாஸ் தேர் வித் மீ, சந்தானம் சார், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹியூமன் பீயிங் ஐ எவர் சீன். அண்ட் இந்த கதையை போய் நான் எழுதும் போதே சொன்ன மாதிரி புளியார் சொல்லி போடும்போதே சர்வர் சுந்தரத்துக்கு சந்தானம் தான் பண்ணணுன்றதை டிசைட் பண்ணிட்டேன். சந்தானம் சார் ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, பட் ஐ சமோவாய் ரீச்டும். கதையை சொல்லும்போது நைட் 2 மணி இருக்கும். அந்த கதையை சொல்லும்போது ஒரு ப்ரோ ரொம்ப டயர்டாக இருக்கேன், ஒரு எவ்வளோ நேரத்தில் சொல்லுவீங்கன்னு கேட்டார். நான் ஒரு 1.5 ஹவர்ஸ் ஆகுது வேணும்னு கேட்டேன். ரொம்ப கஷ்டம் ப்ரோ, கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கன்னாரு. 40 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர் ஆகிடுச்சு கதையை முடிக்கிறதுக்கு, ஏன்னா அவ்வளோ இன்வால்மெண்ட் 2 பேர்கிட்டையும். அப்புறம் அப்படியே கிக் ஸ்டார்ட் ஆகி அப்புறம் செல்வாகிட்ட சொல்லி அப்படி வந்தது. எல்லாரும் சொல்கிற மாதிரி படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும், அதாவது நான் எல்லாருமே வந்து சந்தானம் சார் வந்து ஒரு காமெடியன் காமெடியன் சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல. ஃபஸ்ட்டு அவர் வந்து பிரில்லியன்ட் ஆக்டர், யூ ப்ளீஸ் மார்க் மை வேர்ட். நான் இந்த ஸ்டேஜில் இன்றைக்கி என்னோடய ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் இன் பப்ளிக் அண்ட் மீடியா, நான் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர் தமிழ் இண்டஸ்ட்ரி இஸ் சீன். ஏன்னா நான் இது சொல்கிறேன்னா இதுக்கு பின்னாடி சில விஷயங்கள் இருக்குது, அது நீங்கள் படம் வரும்போது உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்ப்பீங்க. அவருக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு எமோஷன் இருக்கா, அவருக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு ஈரம் இருக்கா. அதாவது மற்றவங்க எல்லாரையும் எப்போ பார்த்தாலும் நீங்கள் எந்த சேனலில் திரும்பி பார்த்தாலும் சிரிக்க வச்சுட்டே இருப்பார், ஆனால் அவருக்கு பின்னாடி ஒரு வெறி, அந்த வெறி வந்து ஒரு எமோஷன் சீன் வரும்போது அவர் பண்ணார் பாருங்க. எனக்கு இப்போ சொல்லும்போது கூஸ் பம்ப்ஸ். 1 ஷாட் 3.5 மினிட்ஸ் அண்ட் கம்ப்ளீட் எமோஷன். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இப்போ சூழ்நிலைகளில் உங்களுக்கு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் வருது, அதனால் சந்தானம் சார் இஸ் ஆல்சோ ட்ராவலிங், இங்கே அவர் இல்லை. ஸோ அகெயின் மை ஹார்டி விஷஸ் டு ஹிம். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பெரிய ஹீரோ சந்தானம், அது வந்து ஆஃப்டர் சர்வசுந்தரம் இட் வில் பி ப்ரூவ்ட். இது என்னோடய ஸ்கிரிப்ட்னால சொல்லலை, அது என்னோடய ஸ்கிரிப்டுக்கு அவர் வழி கொடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என் இன்டர்வியூன் பண்ணாமல், நீ டெபியூட் டைரக்டரை நான் சொல்கிறது நீ கேளு, இந்த ஸ்கிரிப்டில் இப்படி மாற்றிக்கலாம் அப்படி மாற்றிக்கலான்னு எதுவுமே சொல்லாமல் போய் சொல்லும்போது என்ன சொல்கிறனோ அதை பர்ஃபெக்டாக செஞ்சு அவர் அப்படியே ஒரு 100 மடங்கு என்ஹான்ஸ் பண்ணி ஸ்க்ரீனில் இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது. கூடிய சீக்கிரம் நம்ம மீட் பண்ண போகிறோம். இன்னைக்கு ப்ரோ சாங்கோட வீடியோ லான்ச். அந்த வீடியோ பார்க்கும்போதே த குவாலிட்டி ஆஃப் த ஃபிலிம், நிறைய பேர் ட்ரெய்லர் பார்க்கும்போதே சொன்னாங்க, ஒன் ஆஃப் தி ஒரு டெபியூட் டைரக்டர் மாதிரி பண்ணல பிளா பிளாலாம் சொன்னாங்க. ஆக்சுவலாக ரொம்ப பயந்து தான் கட் பண்ணோம். ஏன்னா இது வந்து எப்படியாவது ஒரு சர்வசுந்தரம் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிலிம், சந்தானம் வி ஹஸ் பீன் பிளேஸ்ட் இன் அ டிஃப்ரெண்ட் மேனர் அப்படின்றது தான் எங்களோட முதல் அஜெண்டா. அதுக்கேற்ற மாதிரி தேங்க் காட் ஐ திங்க் வி ஆர் க்ளோஸ் டு 8 மில்லியன் வியூஸ் இன்னைக்கு யூடியூப்ல. ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்ட் சந்தோஷ் நாராயணன் சார், அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய பேச மாட்டார், ஆனால் வேலையில் வேறு லெவல். ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவர் அந்த டைமில் வந்து கபாலி சந்தோஷ் நாராயணன் பயங்கர ஹைப், அவர் பக்கத்தில் போகிறதுக்கே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் என்னை கூட்டின்னு போய் உட்காந்து கதை சொல்லுன்ட்டாங்க. மீனாட்சி மேடம் கூட இருந்தாங்க பக்கத்தில்.
இப்போ கதை சொல்லிட்ட அப்புறம் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டார். இந்த படம் என்ன ஆனாலும் சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு சொன்னது அவ்வளோ மோட்டிவேட்டிங்காக இருந்தது. அன்றைக்கி ப்ரெஸ்ஸில் எவ்ரி ஒன் ரோட் சந்தோஷ் நாராயண் இஸ் பீன் ரோப்ட் இன் பட்ஜெட், படம் வந்து துபாயில் ஷூட் பண்ணுறாங்க எல்லாமே சொல்கிறாங்க. சொல்ல 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 எனக்கு வந்து ப்ரெஷர் தான். எப்படி வந்து சர்வர் சுந்தரம்னு ஒரு டைட்டில் நான் அனௌன்ஸ் பண்ணும்போது எனக்கு வாழ்த்துக்கள் வந்ததோடு எனக்கு வார்னிங் தான் ஜாஸ்தி வந்தது. ஏன்னா நீ ஹேண்டில் பண்ணுறது வந்து நாகேஷ் சாரோட டைட்டில், இட்ஸ் அன் எபிக், அது வந்து ஹிஸ்ட்ரி, அது அதெல்லாம் டச் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். எனக்கு இருந்த ஒரே ஒரு கான்ஃபிடன்ஸ் என்னோடய ஸ்கிரிப்ட், அதுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் நாகேஷ்வர் ஃபேமிலி இஸ் அவர் ஃபேமிலி ஃப்ரெண்ட். விஜேஷ்லாம் அந்த குழந்தையிலேருந்து நான் பார்த்துருக்கேன், ஆனால் ஒரு 15-16 வருஷம் டச் இல்லை. திடீர்னு எனக்கு அந்த கேரக்டர் தேவைப்படும் போது போய் பார்க்குறேன், அப்படியே நாகேஷ் சார் நிற்கிற மாதிரி இருந்தான். அவர் ஆடிஷன் எடுக்கும்போது அப்படி ஒரு ஜர்க்லாம் கொடுத்தான் தாத்தா மாதிரி. அப்புறம் சொன்னேன், இப்போ ஒன்றும் ஆடிஷன் பண்ணுறதுக்குலாம் என்னால் முடியாது, யுவர் தேர் என்னன்னு சொல்லிட்டு பண்ணேன். ஸோ அகெயின் கமிங் பேக், ஐ டோன்ட் நிறைய இருக்குது விஷயங்கள், நிறைய கதை இருக்குது என்கிட்ட பேசணும்னா, நீங்கள் அப்புறம் கூட வந்து யூ கேன் டாக் டு மீ. அண்ட் விவேக் லிரிசிஸ்ட் வேறு லெவலில், ஐ டோன்ட் நோ ஐன் அவர் இருக்காருன்னு அவர் இம்ப்ரெஸ் பண்ணுறதுலாம் நான் சொல்ல, உங்களை அந்த வரிகள்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் எழுதுகிற ஒரு ஒரு பாட்டோட வரிகள், ஏன்னா அந்த ப்ரோ சாங் எழுதும்போது எப்படி ப்ரோ இந்த பாட்டு வேணும்னு என்னை கேட்டார். நான் கேட்கும்போது என்ன ஒரே விஷயம் சொல்கிறேன்னா, எனக்கு வந்து அம்மா அப்பாவுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் தான், அதில் ஒரு முக்கியமான ஃப்ரெண்டு வெங்கடேஷ் பட் இங்கே உட்காந்துட்ருக்கான். சின்ன வயசுலேருந்து 4 வருஷமாக தான் ஸ்கிரிப்ட் ட்ராவல் பண்ணுறேன்னு சொன்னால் என்னோடய 40 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ எனக்கு வந்து என்னென்னா, ஒரு அம்மா அப்பாவுக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு, இப்படி ஒரு கண்டென்ட்டோட அவ்வளோ க்ளோஸாக என்ஜாய் பண்ணுறதுக்கும் அழுவுறதுக்கும் ஒரு ஷோல்டர் வேணும்னா அது வந்து ஒரு நண்பன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா ப்ரோ இண்டஸ்ட்ரியில் சந்தானம் சார் தான் ப்ரோ, அவர் கொண்டு வந்து தான் அந்த வார்த்தை ப்ரோ. ஸோ அவருக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணணும்னு சொல்லும்போது, அப்போது விவேக் சார்கிட்ட வந்து சொன்னேன் இப்படி தான் வேணும்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஒரே லைன் தான் போட்டார், தாய் தந்தை வரிசையில் ஃப்ரெண்டை வச்சா என்ன தப்பு அப்படின்னா தான் நான் அவ்வளோதான் அப்படியே மெல்ட் ஆகிடுங்க ப்ரோ, வேற லெவலில் இது எப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஸோ பண்ணி அவர் இன்னைக்கு இஸ் ஒன் ஆஃப் தி சூப்பர் ஸ்டார் இன் லிரிக்ஸ், இஸ் ஒர்க் வித் ஆல் த ஜெயின்ஸ். அண்ட் தேங்க் யூ வெரி மச் ஃபார் பீயிங் வித் அஸ் ஃபார் த சாங் மிஸ்டர் விவேக். அண்ட் ஃபென்டாஸ்டிக் ஜாப், இட்ஸ் ஜஸ்ட் நாட் ப்ரோ, இன்றைக்கி ப்ரோ விழாவாக இருக்கிறதுனால ப்ரோ பற்றி சொல்கிறேன். உணவை மருந்தெல்லாம் வந்து இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஹிட், அந்த பாட்டு அது திருப்பி நீங்கள் கேட்குறதுனா கேளுங்க, அது வந்து கண்டிப்பாக அது வந்து எல்லாரும் கேட்க வேண்டிய விஷயம், எஸ்பெஷலி குழந்தைங்கள்லாம் கேட்கணும், கேட்க வைக்கணும். இந்த நம்மளோட பாரம்பரியம் என்ன, இந்த படமே வந்து பாரம்பரியம் தான். ஹவ் ஆர் வி ரிலேட்டிங் டு அவர் ட்ரெடிஷன், ஹவ் ஆர் வி ரிலேட்டிங் டு அவர் கல்ச்சர், ஆர் வி டூயிங் இட் ரைட் அப்படின்ற ஒரு கண்டென்ட் தான் இந்த படமே. அதில் வந்து ஐ எம் வெரி வெரி கிளாட் தட் சந்தோஷ் நாராயணன் அண்ட் விவேக் ஹஸ் டன் அ கிரேட் ஜாப் அண்ட் பீன் அ பார்ட் ஆஃப் திஸ். தேங்க் யூ வெரி மச் ஒன்ஸ் அகேன் விவேக் சார் அண்ட் சோனியா அகர்வால், ஐ சட் தட் ஸ்டார்டிங்லேருந்து என்னோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மீனாட்சி மேம் தேங்க்யூ வெரி மச். வைபவி மை ஃபைண்ட், ஓகே ஷி இஸ் வெரி குட் டான்சர், மராட்டி ஆக்ட்ரஸ் இன்ஃபேக்ட், அப்படி பார்த்து தான் வந்து ஆடிஷன் பண்ணி எடுத்தோம். அண்ட் விஜேஷ் பற்றிலாம் நான் எதுவும் சொல்லணும், நீங்கள் ஸ்க்ரீனில் வந்தால் நான் நாளைக்கெலாம் பெரிய ஆள் வந்தோடனே இஸ் ஸ்டோலன் லாட் ஆஃப் சீன்ஸ், ஸோ இஸ் கோட் பி மேக்கிங் வெரி பிக். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் செல்வா. சொன்ன மாதிரி நானும் செல்வாவும் ஒரு ப்ரொடியூசரோட வழி என்ன அப்படின்றது ஒரு டைரக்டருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு ஆகணும் அப்படின்றது ஒரு இலக்கு. ஏன்னா நான் வந்து யார்கிட்டையும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இல்லாட்டி கோ டைரக்டராக ஒர்க் பண்ணதில்லை, ஐ லான்ச் மை செல்ஃப் டைரக்ட்லி ஆஸ் அ டைரக்டர். ஆனால் எனக்கு ஜென்ரலாகவே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, யூ ஆல்வேஸ் ஹாவ் டு பி எ ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்னு சொல்லிட்டு, அந்த ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக என் மைண்டில் ஏறி இருக்கு. அதனால் இன்னி வரைக்கும் எனக்கு அடுத்த ஸ்கிரிப்ட் ரெடி ஆனாலும் சரி, எனக்கு நிறைய பேர் என்னை வந்து அப்ரோச் பண்ணாலும் சரி, இவங்களை போய் பண்ணலான்னு சொல்லி எனக்கு வந்து டெம்டிங் ஆனாலும் சரி, நான் பண்ணாமல் சர்வர் சுந்தரம் வெளியே வராமல் நான் அடுத்த படம் பண்ண மாட்டேன்னு ஒரு வைராக்கியத்தில் இருந்து ஐ பீன் வித் ட்ராவலிங் வித் செல்வா. ஏன்னா நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ண சொன்னேன், பட் நான் வந்து மணி சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், மணிரத்னம் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், படத்தில் ஆயுத எழுத்தில் நடிச்சிருக்கேன். அதே மாதிரி கே எஸ் ரவிக்குமார் சார் படத்தில் பாராயின்ற படத்தில் செகண்ட் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு திரவியங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் கற்றுக்கிட்டது வந்து மணி சார்கிட்டருந்து ஸ்டைலும், கே எஸ் ரவிக்குமார் சார்கிட்டருந்து வேகத்தையும் கற்றுக்கிட்டேன். ஐ திங்க் இப்போ இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம்னு நினைக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட், ஐ திங்க் நான் 3 நிமிஷம் சொல்லிட்டு நான் 5 நிமிஷம் மேலே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே தேங்க்யூ வெரி மச், தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா இதில் நிறைய பேரோட வாழ்க்கை இருக்குது, நல்லா பண்ணியிருக்கோம் படம், கண்டிப்பாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. 31ஆம் தேதி 100% த மூவி இஸ் ரிலீஸிங். தேங்க்யூ வெரி மச்.